ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு எம்ஆர்கே 143. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு தரமான ஹெட்ஷாட் வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹெட்ஷாட்லாம் எப்படி அடிக்கிறதுன்றத முழு டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம செட்டிங்ஸ் எப்படி வைக்கணும், எப்படி வச்சா இந்த ஹெட்ஷாட் விடும், அதை பற்றி முழுசாக பார்த்துடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் ஹெட்ஷாட் அடிக்கிறவங்க இருப்பாங்க, ஆனால் இந்த அளவுக்கு இருக்காது. நான் சொல்கிற ட்ரிக்கை யூஸ் பண்ணினா செம்மையாக அடிக்குது. ஃபுல்லாகவே ஹெட்டு தான், ரெட்டாக தான் இருக்குமே, எல்லோவே தெரியாது, அந்த அளவுக்கு ஹெட்ஷாட் விடும். நம்ம செட்டிங்ஸ்லாம் மாற்ற அவசியமே இல்லை, நம்ம கேம் பிளே பொறுத்து தான் இருக்குது, நம்ம மூமெண்ட் ஸ்பீடு பொறுத்து தான் இருக்குது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மூமெண்ட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹெட்ஷாட் அவ்வளோ தான். நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதில் வச்சு ஹெட்ஷாட் அடிக்க போகிறோம்னா, எமோட் போட்டு ஹெட்ஷாட் அடிக்கிறது, அது போக லாங்கில் ஹெட்ஷாட் அடிக்கிறது, எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம செட்டிங்ஸ் பார்த்துக்கலாம். பேசிக்ஸில் நம்ம அல்ட்ராவை வச்சுக்கலாம். அல்ட்ராவில் வச்சுட்டு எஃபிஎஸ் மட்டும் ஹை வச்சுங்க. சென்சிட்டிவ்லாம் முக்கியமே கிடையாது, சென்சிட்டிவ் முக்கியம்தான், அவ்வளோ ஜென்ரல் மட்டும்தான், ஜென்ரல் மட்டும்தான் முக்கியமே, சரியும் தேவையில்லை. ஜென்ரல் ஒரு 56 இல்லை ஒரு 85, அப்புறம் இல்லை 96, ரெண்டுத்தில் எது வச்சாலும் கரெக்டாக இருக்கும். அப்புறம் கஸ்டம் வச்சுபடி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபயர் பட்டன் எவ்வளோ சைஸ், நிறைய பேர் ஃபயர் பட்டன் சின்னதாக வச்சா ஹெட்ஷாட் விழும் ப்ரோ, பெருசாக வச்சா விழாது ப்ரோ. இது உண்மை தான், பெருசாக வச்சா என்ன பிரச்சனைனா, எல்லாத்தையும் பற்றி சொல்கிறேன். பெருசாக ஏன் வைக்கக்கூடாதுன்னா ட்ராகு, அதை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பெருசாக தான் வைக்க போகிறேன், சின்னதாக வச்சா லைட்டாக ட்ராக் அடிக்குது, ரொம்ப தூரம் ட்ராக் அடிக்குது. நம்ம அதுவே பெருசாக வச்சு பாருங்களேன், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது போயா இருந்தால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லாக 100 வச்சு ட்ராக் பண்ணுறேன் பாருங்கள். ஃபயர் பட்டனை பாருங்கள், லைட்டாக கூட தூக்கலை, கொஞ்சம் நம்ம டச் பண்ணுற மாரி இருக்குது, அது ட்ராகே ஆகலை. அதனால தான் சொல்கிறேன், ஃபயர் பட்டன் சின்னது, எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக இருங்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஹெட்ஷாட் விடும். ஆனால் ரொம்பலாம் வைக்க தேவையில்லை, நமக்குன்னா 50 ரொம்ப பெருசாக இருக்கும் தேவையில்லை, சின்னதாக இருக்க தேவையில்லை, நார்மல். இப்போ நான் ரொம்ப சின்னது 20 வச்சு அடிக்கிறேன், ட்ராகை பாருங்கள் எவ்வளோ தூரம் ட்ராக் ஆகுதுன்னு பாருங்கள். ஹெட்ஷாட்டு ட்ராகை பொறுத்து தான் இருக்குது, நம்ம எவ்வளோ எவ்வளோ அடிக்கிறோமோ ஹெட்ஷாட்டு ட்ராகில் தான் இருக்குது. ரொம்ப தூரம் இந்த போயிட்டு ட்ரைனிங்கில் போயிட்டு எடுத்துங்க, ட்ரைனிங் ஒரு ஜம்ப்பு போட்டு காலில் வெள்ளை அந்த பாயிண்ட்டை வச்சு தூக்கணும், காலுக்கிட்ட தரையில் வச்சு தூக்கணும் பாயிண்ட்டை, அதான் எகிரி ஒரு ஜம்ப்பு போட்டு அப்படி தூக்கணும். நான் இப்போ அடித்து காட்டுறேன், அந்தமாரி தான் தூக்கணும். எல்லா நீங்கள் போய் ட்ரைனிங்கில் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் எடுங்க, நான் ஹேண்ட் கேம்லேயே போகிறேன் பாருங்கள். ஒரு ஜம்ப்பு ஒரு குத்து அவ்வளோதான், ஆ வந்துச்சு, இந்தமாரி தான் அடிக்கணும். நான் அதுக்கு தான் ஹேண்ட் கேம்லேயே போடுறேன், ஹேண்ட் கேமில் 2 தான் அடித்தேன். எனக்கு இது இந்த மைண்டே வர மாட்டேது, விளையாட மைண்டே வர மாட்டேது. ஃபோனை பார்க்குற கேமரா எடுக்கிற ஃபோனை தான் பார்த்துன்னு இருக்கேன், அதனால தான் நான் ரொம்பலாம் எடுக்கலை. எமோட் போட்டு அடிக்கிறதுனா நமக்கு அதேமாரி தான், நார்மலாக மெடிக்கிட் போட்டு எமோட் போட்டு லைட்டாக ட்ராக் அவ்வளோதான், மண்டைக்கு சீசி இதே தான் ட்ராக் ஆய்ஸ். அசால்ட்டாக அடிக்கலாம், இந்த இதெல்லாம் கற்றுக்கிட்டா இது ரொம்ப ஸ்லோ மோஷனில் காட்டுற பாருங்கள், ஸ்லோவாக போகிறோம், லைட்டாக ஒரு ஜம்ப்பு ஜம்ப்பு அப்படியே கால் கீழே வந்த உடனே அந்த பாயிண்ட் வந்து கீழே இருந்து மேலே தூக்கணும் ஹெட்ஷாட்டு, அவ்வளோதான் கைஸ். இதெல்லாம் கற்றுக்கினீங்க நீங்கள் வேறு லெவல், ரூம் மேட்ச்சில் டஃப் பண்ணலாம், எல்லோரையும் துவம்சமாகலாம், 1v1 உங்ககிட்டே வராத அளவுக்கு அடிக்கலாம். லைட்டாக அந்த ஒயிட் டாட்டு காலில் வச்சு பாருங்கள், காலில் வச்சு ஒரு ட்ராக் முடிஞ்சிச்சு, ஒரு ஜம்ப்பு அப்படியே காலில் வச்சு ட்ராக் பண்ணால் ஹெட்ஷாட் அவ்வளோதான் கைஸ். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், இந்த ட்ராக்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நீங்கள் பழக பழக ஈஸி ஆகிடும். ஹெட்ஷாட் அடிக்கனா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பழக பழக ரொம்ப ஈஸி, சிம்பிள் தான். ஒரு லைட்டாக ஒரு ஜம்ப்பு பண்ணிட்டு அதே ஞாபகம் வச்சுங்க, ஜம்ப்பு பண்ணிவிட்டு இதுலேயும் பாருங்கள் ஒரு ஜம்ப்பு ட்ராகு அவ்வளோதான் ஹெட்ஷாட்டு. இப்போ அதெல்லாம் ஸ்லோ மோஷனில் காட்டிக்கிறேன், இதே தான் ஒரு ஜம்ப்பு போடுவேன், அப்படியே பாயிண்ட் கீழே இருக்குது, ஒயிட் டாட் கீழே இருக்குது, மண்டை 495 கீழ்ச்சிக்கிச்சு, அதே தான் நாக்கு, அந்த மாதிரி தான் கைஸ். ஒயிட் டாட் கீழே நிறைய பேர் செட்டிங்ஸ் போய்க்குங்க, உங்கள் ஃபோன் செட்டிங்ஸ் போய்க்குங்க. ஃபோன் செட்டிங்ஸில் பாயிண்டர் ஸ்பீடுன்னு ஒன்று இருக்கும், பாயிண்டர் ஸ்பீடு 100 ஃபுல்லாகவே வச்சுங்க, கம்மியாலாம் வைக்க தேவையில்ல, ஃபுல்லாக வச்சுங்க. யார் யார் ஃபோனில் இருக்கோ அவங்களாம் வச்சுங்க. அப்புறம் டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும், டெவலப்பர் ஆப்ஷன் என் ஃபோனில் இல்லை அதனால் நான் காட்டல. டெவலப்பர் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்மாலஸ்ட் வித்துன்னு ஒன்று இருக்கும், நிறைய மொபைலில் இருக்காது, இருக்கிற மொபைலுக்கெலாம் சொல்லிக்கிறேன். ஸ்மாலஸ்ட் வித்தில் போயிட்டு 420 வச்சுக்கிட்டா போதும், 420 வச்சு தான் ஒரு ஓரளவுக்கு மெயின்டனாக இருக்கும். இப்போ இந்த ட்ராக்னால் இங்கேருந்தே ட்ராக் அடிக்கிறது, நம்ம லாங்லேருந்து ட்ராக் அடிக்கிறதுனா இந்தமாரி அதேமாரி தான், கீழே வச்சு மேலே ஒரே இடத்துல நின்று நீங்கள் நிற்காதீங்க, அதிகமாக உக்காந்து அடிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஹெட்ஷாட் விழாத இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல உக்காந்து அவனை வர வைங்க, நீங்கள் ஓப்பனில் உக்காந்தாலே அவனே அடிக்க தோணும், ஓப்பனில் உக்காந்திங்கன்னா அவனே அடிப்பான், நீங்கள் லைட்டாக ஒரு ட்ராக் அடித்தா முடிஞ்சிச்சு அவன் கதை, நாக் ஆகிடுவான். அதேமாரி தான் இதுவும் பாருங்கள் கைஸ், எல்லாமே நான் அதேமாரி தான் அடிப்பேன்.
அந்தமாரி அடித்தாலே ஃபுல்லாக ரெட்டு தான், ஒரு ஒயிட் டாட் கூட காட்டாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டாக காட்டும், அவ்வளோதான் வருங்க கைஸ், ஃபுல்லாக ரெட்டு தான். இந்த ட்ரிக்லாம் கற்றுக்கினா நீங்கள் வேறு லெவல் சம்பவம், நீங்கள் ஏதாவது ரூம் மேட்ச் போனீங்கன்னா உங்களே டீம்மேட் ப்ரோ என் டீமு வந்து ஆடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ எப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாராக இருக்குது வீடியோலையோ, எல்லாருக்கும் விழும், மோஸ்ட்லி எல்லாருக்கும் விழும், விழாதவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது புரியலனா கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறுபடியும் கூட இன்னொரு வீடியோ எடுத்து போடலான்னு இருக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்னு இருக்கிறேன்னா க்ளூ வால் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். நிறைய பேர் கேட்குறாங்க ஸ்பீடாக என்னால் க்ளூ வால் போட முடியல ப்ரோ, எப்படி ப்ரோ போடுறது, லைட்டாக சொல்லித்தா ப்ரோ, அதை பற்றி போடலான்னு இருக்கேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ், புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள்.